ஜனாதிபதியை கொலை செய்ய சதித்திட்டம் திட்டிய அனைத்து அரசியல்வாதிகளின் பெயர்களையும் அவர் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமக்கே கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் எண்ணம் அரசாங்கம் தரப்பினருக்கு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு மேலும் தெரிவித்த அவர், இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஜனாதிபதி ஒருவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக புலனாய்வு தகவல்கள் ஊடாக தெரிய வந்துள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அண்மையில் கூறியிருந்தார். துரதிருஷ்டவசமாக அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்று விட்டார். அரசமைப்புக்கு இணங்க பிரதமர் தான் அடுத்த ஜனாதிபதியாக நியமிக்கப்படுவார். எனவே ஈஸ்டர் சம்பவத்தை முன்னிலைப்படுத்தி நாம் ஜனாதிபதியிடம் தற்போது ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். தயவு செய்து உங்களை கொலை செய்ய திட்டம் திட்ட அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுங்கள். இன்று நாடாளுமன்ற தெரிவுக்குழு என்ன நடந்துள்ளது என்று பாருங்கள். ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு 3 வாரங்களில் பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவுக்குழுவின் தலைவருக்கு ரிஷாட் நிரபராதி என கடிதம் அனுப்பியுள்ளார். அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் ரிஷாட்டுக்கும் துளியளவேனும் தொடர்பில்லை என பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை என மக்கள் அறிவார்கள். உண்மையில் இந்த ஈஸ்டர் சம்பவத்தை அரசியல் அதிகாரத்துக்காகத்தான் தற்போது அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டே இது தொடர்பிலான அனைத்து நடவடிக்கைகளும் இன்று இடம்பெறுகிறது. இவர்களுக்கு பிரச்சனையை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் என்றும் இருந்ததில்லை. இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.